வணக்கங்க நள்ளி மணி குக்கிங் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டு கடையிலலாம் சாப்பிடக்கூடிய ரொம்ப சுவையான முட்டை கார தோசை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகா எடுத்திருக்கேன் கொஞ்சம் காரமாக தாங்க இந்த இருக்கும் இந்த தோசை அதனால் வரமிளகா சேர்த்து போட்டுக்கோங்க இந்த அளவு புளி வச்சுக்கோங்க எது நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நள்ளிமணி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் போல் தாங்க ஆகும் சீக்கிரமாகவே வதங்கிவிடும் பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க அரைக்கும் போது லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க அப்போ வந்து அந்த மிளகாய்லாம் வறு அரை அறப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைங்கங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு இந்த பாருங்கள் இந்த இந்த பதத்தில் இருக்கணுங்க நீங்கள் அரைக்கிறது அதனால் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைங்கங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கல் வச்சுருக்குறேன் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதை லைட்டாக ஒரு தொட ஒரு டிஷ்ஷுவோ இல்லை கத்திரிக்காய் வெங்காயம் அந்த மாதிரி ஏதாவது வச்சு தொடச்சி விட்டுருக்கங்க இப்போ நம்ம ஒரு பவுல் அளவுக்கு மாவு எடுத்து இதில் விட்டுருக்கேங்க நல்லா பரப்பி விட்டுருங்க மாவை நாலா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா சுவையாக இருக்குங்க இந்த தோசை அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியில் கொஞ்சமாக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நான் இந்த மாதிரி நாலா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க இதுக்கு சட்னி சாம்பார் எதுவும் தேவையில்லை வீட்டில் என்ன ரெஸ் என்ன குழம்பு மதியானம் வச்சாங்களோ அதுவே போதுங்க ஏன்னா இந்த தோசை வெறும்னா சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இதில் ஒரு முட்டை அடித்து ஊற்றியிருக்கேங்க உங்களுக்கு வேணும்னா ரெண்டு முட்டை கூட நீங்கள் அடித்து ஊற்றிக்கலாம் முட்டை ஊற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா இதையும் பரப்பி விட்டுருங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம இந்த உங்களுக்கு நெ விருப்பம்னா நெய்யே விட்டுக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க வெறும் தோசையே கொடுக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான முட்டை கார தோசை செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் போர் அடிக்காமல் சாப்பிடுவாங்க இப்போ நம்ம இந்த தோசை வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாங்க இந்த கார தோசைக்கு காரம் குறைவாக தேங்காய் சட்னி அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி கூட தான் இதை சர்வ் பண்ண போகிறேங்க நல்லா மழை நேரத்தில் இந்த மாதிரி தோசை சூடாக ஊற்றி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இந்த தோசை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லி மணி குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்